அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழன்.com யூடியூப் சேனல். நான் உங்கள் சாமி காலிஸ். பங்கு சந்தையில் நேற்றைய நிகழ்வுகள் என்ன, இன்று பங்கு சந்தையில் வர்த்தகத்தில் கவனிக்க வேண்டிய முக்கியமான பங்குகள் என்ன மற்றும் வணிக செய்திகள், அதாவது பெட்ரோல் டீசல் தங்கம் வெள்ளி நிலவரம் இந்திய ரூபாயின் மதிப்பு, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்திய பங்குச் சந்தைகள் இன்று ஏற்றத்துடனே வர்த்தகத்தை நிறைவு செய்தது. சென்செக்ஸ் இன்று காலை கேப் அப்பிலேயே வர்த்தகமாக தொடங்கியது. குறிப்பாக ஐடி பங்குகளின் விலை ஏற்றமே இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. அதிகபட்சமாக இன்ஃபோசிஸ் சுமார் 10.5% அளவுக்கு விலையேற்றம் கண்டது குறிப்பிடத்தக்கது. இந்திய பங்குச் சந்தைகள் நிலவரம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உலக பங்குச் சந்தைகள் நிலவரம் என்னன்னு பார்த்துடலாம். அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய பங்கு சந்தைகள் அனைத்தும் இறக்கத்திலேயே வர்த்தகமாகியது. அதிகபட்சமாக நாஸ்டாக் 1.27% குறைந்து வர்த்தகமானது குறிப்பிடத்தக்கது. ஆசிய சந்தைகள் பொறுத்தவரை சிங்கப்பூர் நிப்டி மற்றும் ஜகாட்டா காம்போசிட் பங்கு சந்தை தவிர அனைத்து பங்கு சந்தைகளும் இறக்கத்திலேயே வர்த்தகமாகியது. அதிகபட்சமாக ஷாங்காய் காம்போசிட் பங்கு சந்தை சுமார் 4.5% அளவுக்கு இறக்கம் கண்டது குறிப்பிடத்தக்கது. இந்திய பங்கு சந்தைகள் நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். மும்பை பங்கு சந்தை குறியீட்டு எண்ணான சென்செக்ஸ் சுமார் 420 புள்ளிகள் வரை உயர்ந்து 36,471 புள்ளிகளில் வர்த்தகத்தை நிறைவு செய்தது. சென்செக்ஸில் உள்ள 30 பங்குகளில் 19 பங்குகள் விலை ஏற்றத்திலும் 11 பங்குகள் விலை இறக்கத்திலும் வர்த்தகமாகியது. பிஎஸ்சியில் இன்று 2,770 பங்குகள் வர்த்தகமாயின. அதில் 1,004 பங்குகள் ஏற்றத்திலும் 1,569 பங்குகள் விலை இறக்கத்திலும் 159 பங்குகள் மாற்றமின்றியும் வர்த்தகமாகியது குறிப்பிடத்தக்கது. தேசிய பங்குச் சந்தை குறியீட்டினான நிப்டி சுமார் 121 புள்ளிகள் அதிகரித்து 10,739 புள்ளிகளில் வர்த்தகத்தை நிறைவு செய்தது. இது இன்று சுமார் 1.15% அளவுக்கு ஏற்றம் கண்டது குறிப்பிடத்தக்கது. செக்டர் இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தலாம். குறிப்பாக நிப்டி மீடியா தவிர அனைத்து செக்டார்களுமே இன்று ஏற்றத்தில் வர்த்தகமாகியது. ஐடி நிப்டி ஐடி சுமார் 2.83% அளவுக்கு ஏற்றத்தில் வர்த்தகத்தை நிறைவு செய்தது குறிப்பிடத்தக்கது. இன்றைய வர்த்தக நேரத்தில் அதிக ஏற்றம் கண்ட பங்குகள் இன்ஃபோசிஸ், பிபிசிஎல், சிப்லா, மகேந்திரா அண்ட் மகேந்திரா, பிரிட்டானியா ஆகிய பங்குகள் இன்றைய வர்த்தக நேரத்தில் அதிக ஏற்றம் கண்ட பங்குகளாகும். அதிகபட்சமாக இன்ஃபோசிஸ் சுமார் 9.5% அளவுக்கு ஏற்றம் கண்டு வர்த்தகமாகியது குறிப்பிடத்தக்கது. இன்றைய வர்த்தக நேரத்தில் அதிக இறக்கம் கண்ட பங்குகள் இன்ஃப்ராடெல், டெக் மகேந்திரா, ஐடிசி, ஜி லிமிடெட், ஐஓசி ஆகிய பங்குகள் இன்றைய வர்த்தக நேரத்தில் அதிக இறக்கம் கண்ட பங்குகளாகும். இதில் இன்ஃப்ராடெல் சுமார் 7% அளவுக்கு விலை குறைந்து வர்த்தகமாகியது குறிப்பிடத்தக்கது. இந்திய ரூபாயின் மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அந்நிய செலாவணி சந்தையில் அமெரிக்க டாலருக்கு நிகராக இந்திய ரூபாயின் மதிப்பு 0.03 காசுகள் அதிகரித்து 75.18 ரூபாய் என்ற நிலையில் வர்த்தகமாகியது குறிப்பிடத்தக்கது. தங்கம் வெள்ளி விலை நிலவரம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். 1 கிராம் 74 கேரட் தங்கம் 18 ரூபாய் அதிகரித்து 5,147 ரூபாய்க்கும் 1 சவரன் ஆபரண தங்கம் 40 ரூபாய் அதிகரித்து 37,744 ரூபாய்க்கும் விற்பனையானது. ஒரு கிராம் வெள்ளி 52.80 ரூபாய்க்கும் 1 கிலோ பார் வெள்ளி 52,800 ரூபாய்க்கும் விற்பனையானது. இது நேற்றிலிருந்து சுமார் 200 ரூபாய் குறைந்து விற்பனையானது குறிப்பிடத்தக்கது. பெட்ரோல் டீசல் விலை நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த சில நாட்களாக மாற்றமின்றி விற்பனையான பெட்ரோல் இன்று சுமார் 12 காசுகள் உயர்ந்து 83.75 ரூபாய்க்கும் டீசல் 78.34 ரூபாய்க்கும் விற்பனையானது. டீசலானது நேற்றிலிருந்து இன்றும்
12 காசுகள் உயர்ந்து விற்பனையானது குறிப்பிடத்தக்கது. நாளை காலாண்டு முடிவுகளை வெளியிடும் பங்குகளில் முக்கியமானவை HCL டெக்னாலஜிஸ், பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ், ICICI லாம்போர்ட், காஃபி டே என்டர்பிரைசஸ், கிரானல்ஸ் இந்தியா, ஹேத்வே கேபிள் ஆகிய பங்குகள் நாளை காலாண்டு முடிவுகளை வெளியிடும் பங்குகளாகும். நாளைய வர்த்தகத்தில் குறிப்பிடத்தக்க பங்குகளின் விவரம். மார்க்கெட்டோட லைவ் அப்டேட்ஸை வந்து வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுறக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு மார்க்கெட் பற்றின லைவ் அப்டேட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் நாளை பங்குச்சந்தை தொடர்பான செய்திகளில் உங்களை சந்திக்கிறேன். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் அப்லோட் பண்ணுற வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழன் .com யூடியூப் சேனல்.